சிகரெட்டுகளை எடுத்து வந்த நபர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பணிக அதிகாரிகளினால் இவருடைய பயணப்பொதி சோதனை இடப்பட்டபோது இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மென்செஸ்டர் ரக சிகரெட்டுகளும் இருபதாயிரம் பிளாட்டினம் ரக சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டன மொரவக்க பகுதியைச் சேர்ந்த இவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் உயர்கல்வியை தொடர்வதாக தெரியவந்துள்ளது சந்தேக நபர் போலீஸ் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் விகாரிகளை கொள்ளையிட்ட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுள் பெண் சந்தேக நபர் ஒருவரும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் ஹாலி பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒலிப்பெருக்கிகள் மின்விசிறிகள் தொலைக்காட்சி பெட்டிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதற்கு தனியார் பஸ் வண்டிகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் உதவியை சந்தேக நபர்கள் பெற்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக கொழும்பு மொன்றாகலை தனியார் பஸ் சாரதி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை அம்பருடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் நொச்சியாகம ஊழல் தடுப்பு பிரிவு அனுராதபுரத்தில் வைத்து இம்முற்றுகையை மேற்கொண்டுள்ளது சுமார் ஒரு கிலோ அம்பர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் பெறுமதி எண்பது லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் தங்காலை மற்றும் கலன் பிந்துன் பகுதியைச் சேர்ந்தவர்களாவர் இவர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் உடவலவ தேசிய வனப்பூங்காவில் சுமார் ஒரு ஏக்கரில் சைகை பண்ணப்பட்ட மூன்று கஞ்சா சேனைகளை பொலிஸ் விசரட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டுள்ளனர் சைகை பண்ணப்பட்ட பதினான்காயிரத்தி நூற்று ஐம்பது கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன விசாரணைகளுக்கென பத்து கஞ்சா செடிகள் அம்பேகமோ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இணைவை அவ்விடத்திலேயே அளிக்கப்பட்டுள்ளதாக விசரட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது வீடொன்றில் நடத்தப்பட்டு வந்த மாடுவட்டும் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோன்ராகலை விச போதைப் பொருள் பிரிவு அதிகாரிகள் இம்முற்றுகையை கும்புக்கண பகுதியில் மேற்கொண்டுள்ளனர் முற்றுகை மேற்கொள்ளப்பட்ட போது மாட்டுறச்சி விற்பனை செய்ய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் மோன்றாகலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சம்பவம் தொடர்பாக மோனராகலை விச போதைப்பொருள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது